வணக்கம் அன்பா. நாம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த பார்ட் டைம் பெஸ்ட்டான ஜாப் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாரு. அது என்ன ஜாப்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்விக்கியோட இன்சென்டிவ் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருங்க, லாஸ்ட்ல வீடியோ எண்டில் போட்டிருப்பேன், அதை பாருங்க, தெரிஞ்சுக்கங்க அதில் இன்சென்டிவ் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக. அவங்க கொடுத்த பேப்பரே ஒரு நண்பர்கிட்ட வாங்கி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். வாங்க நீங்கள் வீடியோக்கு அடி போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய அப்டேட் உங்களுக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நண்பா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்விக்கியோட வந்து இன்சென்டிவ் டீட்டெயில் வந்து லாஸ்ட் வீடியோ எண்டில் நான் கொடுத்துருக்கேன். அந்த பேப்பரை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கி எவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்குறாங்கன்னு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் எதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, டெலிவரியில் ஸ்விக்கி அண்ட் ஃபுட் பேண்டா, இது ஏன் ரெண்டையும் நான் சொல்கிறேன், மற்ற ஜொமேட்டோ உபரை சொல்லலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் வந்து நீங்கள் வந்து அதிகமான ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. நான் ஸ்விக்கியில் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்விக்கியான ஜாப்புக்கு போவேனா ஃபுல் டைம் போவேணான்னு சொன்னேன், தவிர பார்ட் டைம் போவேணான்னு சொல்லலைன்னா. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது ஸ்விக்கியில் வந்து அதிகமான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வர ஆர்டர் கம்மியாக தான் இருக்கும். அவங்க ஒவ்வொரு ஜோனை பொறுத்து தான் அவங்களுக்கு இருக்கும். இது வந்து ஒரு வேலை அவங்களை வேலை பார்க்க நண்பர்கிட்டே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு போடுங்க அப்படின்னு. நான் சொன்னது கூட தப்பு இருந்திருக்கலாம், தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கங்க. நான் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் வந்து என்னென்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஸ்விக்கியில் சொன்னாங்க. ஸ்விக்கியில் வந்து ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்விக்கியில் வந்து ஈவினிங் ஒர்க் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 11 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் பார்க்குறேனா பார்க்கலாம். அப்படி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 6 ஆர்டர்லேருந்து 8 ஆர்டர் வரைக்கும் வரும். இதே சாட்டர்டே சண்டே நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஃபுல் டே பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்விக்கியில் மட்டும் ஒரு சாட்டர்டே ஃபுல்லாக நீங்கள் சண்டே ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 2000 வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். 2000, 2500, 3000, அதிகபட்சமாக 3000 நீங்கள் ஃபுல் 3000 மேலே நீங்கள் ஸ்விக்கியில் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபுட் பேண்டா ஏன் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் பேண்டாவில் வந்து 30 ரூபா 25 ரூபான்னு சொல்லி பேக்கேஜ் போட்டு நிறைய ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால் டெலிவரி வந்து அதிகமாக ஃபுட் பேண்டாவில் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து சொல்லுவீங்க இது சேலரி ப்ராப்ளமாக இருக்குது, இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து எல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் கேட்ட வரைக்கும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருக்குது, ஆனால் முத மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஃபுட் பேண்டாவில் பார்த்தீங்க, ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, ஃபுட் பேண்டாவில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வடவழனி, டி நகர் அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான ஆர்டர்ஸ் நிறைய வரும். ஏன்னா அந்த இதில் தான் அதிகமான டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த ரெண்டு பார்ட் டைம் ஒர்க்கும் பெஸ்ட்டான பார்ட் டைம் ஒர்க் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ நான் வந்து இன்சென்டிவ் வந்து டீட்டெயில் நான் அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.